ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாணவர்கள் மீண்டும் அரியருக்கான தேர்வுகள் எழுத வேணும் அப்போ தான் அவங்க தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏஐசிடிஇ பதிலால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதாவது பார்த்தோம்னா அரியர் தேர்வு மாணவர்கள் விவகாரத்தில் தமிழக அரசின் முடிவு யூஜிசி விதிகளுக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏஐசிடிஇ திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறாங்க தமிழகத்தில் கலை அறிவியல் பொறியியல் எம்சிஏ படிப்புகளுக்கான அரியர் மாணவர்களுக்கு தேர்ச்சி பெற்றதாக அறிவித்த தமிழக அரசின் முடிவை ரத்து செய்யக் கோரி அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுமாரசாமி ராம்குமார் ஆதித்தன் ஆகியோர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுத்திருந்தாங்க இந்த தகவல் நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த வழக்குகளுக்கு பதிலளித்து அகில இந்திய தொழில்நுட்ப குழுமம் ஏஐசிடிஇ பதில் மனுவை தாக்கல் செய்திருக்காங்க அதில் அரியர் தேர்வு மாணவர்கள் விவகாரத்தில் தமிழக அரசின் முடிவு யூஜி விதிகளுக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து சென்னை உயர்நீதிமன்ற அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழுமம் ஏஐசிடி திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் கல்லூரி இறுதி பருவ தேர்வை கண்டிப்பாக எழுத வேணும் அப்படி இறுதிப்பருவ தேர்வை கண்டிப்பாக எழுதுனா மட்டுமே அவங்க தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படும் அனைத்து தேர்வுகளும் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பட்டம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாங்க இந்த அறிவிப்பு மாணவர்கள் தேர்வு எழுதுவதில் இருந்து எந்த விளக்கும் அளிக்கப்பட படிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏஐசிடி தெரிவிச்சிருக்காங்க இதனால ஏஐசிடி இந்த பதிலால் மாணவர்கள் வந்து மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க ஏன் அப்படின்னாக்கா நமக்கெல்லாம் தெரியும் பல குழப்பங்கள் அதான் இந்த கல் இந்த லாக்டவுன் வந்ததிலேருந்து பல குழப்பங்கள் கல்வித்துறையில் ரொம்பவே நிறையா மாறுதல்கள் பிரச்சனைகள் வந்து கொடுக்குது இப்போ வரைக்குமே பார்த்தா பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அது சமூக விலகல் இருக்கணும் சுழற்சி முறையில் பள்ளிக்கூடம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்குது இதில் வந்து அதான் கல்லூரி மாணவர்களுக்கும் அது அந்த பிரச்சனை நீடித்து கொண்டு தான் இருக்குது அவங்க முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டுன்னு படிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு அரியர் தேர்வு இருக்கும் அதில் தேர்ச்சி பெற்றவர்களாக என்ன அவங்களுக்கு அது எழுது பழச்சு எழுதுறதுக்குண்டான சூழ்நிலைகள் இல்லைங்கும்போது அவங்க தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவி அறிவிக்கப்பட்டாங்க அதில் இறுதிக்கு இறுதி இறுதி ஆண்டு படிக்கக்கூடியவங்க தேர்ச்சிப்பட்டாதான் அவங்க அடுத்த வேலைவாய்ப்போ அல்லது அடுத்த படிப்போ இப்போ தொடர முடியும் அப்படிங்கிற நிறைய தகவல் சமூக வலைதளங்களில் வந்து கொண்டே இருந்துச்சு நம்மளாம் அந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த நிலையில் இப்போ அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த ஏஐசிடிஇ பதிலால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன் அப்படின்னா குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா கண்டிப்பாக இறுதி தேர்வு எழுதணும் அதாவது அவங்க இருக்கக்கூடிய அரியர் தேர்வு எல்லாமே எழுதி அதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கல்லூரி அதாவது அவங்களுக்கு வந்து பட்டம் வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதனால் மாணவர்கள் பெற்றோர்கள் குழப்பம் அடைஞ்சது மட்டும் இல்லாமல் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க மேலும் இது போல் புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வியூவர்ஸ்